வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை. தொடர்ந்து விரிசல் அதிகரித்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். திரும்ப திரும்ப இது மாதிரி பேசினா இனியும் பொறுக்கிற மாதிரி இல்லை. அதாவது ஒன்று சொல்ற, கூட்டணியை பொறுத்தவரை இல்லை. கூட்டணியை பொறுத்தவரை பிஜேபி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இல்லை. கூட்டணி இல்லை. தேர்தல் வரும்போது தான் டிசைட் பண்ண முடியும். கூட்டணி பொறுத்தவரை இல்லை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பாஜகவை அதிமுக ஏன் சுமக்க வேண்டும் என ஜெயக்குமார் கேள்வி. கூட்டணியில் பாஜக இல்லை என்பதால் அதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவர் என்றும் விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் சீமானிடம் 1.5 மணி நேரம் விசாரணை. இனி யாரும் குற்றம் சாட்டினால் நானே வருவேன் என சீமான் எச்சரிக்கை. நானே வருவேன், நீ பேசு, நானே வந்து. நீ இப்ப எங்க ஒரு தடவை சொல்லாதான் கூப்பிட்டேன் உங்ககிட்ட. ரெண்டு பேரையும் முன்னாடி உட்கார வச்சு என்னை உட்கார வச்சு விசாரிச்சிரு. ஒரே தடவை முற்றுப்பெற்றும்ல. 13 ஆண்டுகளாக வழக்கு மூலம்தான் வன்கொடுமை செய்யப்பட்டதாக சீமான் ஆவேசம். விஜயலட்சுமி 8 முறை கருக்கலைப்பு செய்ததாக கூறுவது நகைச்சுவை என்றும் பேட்டி. இந்த பெண்களால 13 ஆண்டுகளா நான் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கேன். இப்ப பெண் வன்கொடுமை பேசும்போது ஆண் வன்கொடுமையும் பேசணுமில்ல. நான், என் குடும்பம், என் சார்ந்தவர்கள், என்னை சார்ந்து இருக்கிற லட்சக்கணக்கான சொந்தங்கள், உலகம் முழுமைக்கு எனக்கு உறவு இருக்கு. எங்களை படுத்தின வன்கொடுமைய 8 தடவை கருக்கலை செஞ்சுறதுல என்ன நகைச்சுவை? நீங்க தொலைக்காட்சியில 8 கொலை பண்ணார் சீமான்னா பாக்குறேன் என்ன நினைப்பேன். பாலியல் புகாருக்கு உள்ளான போதும் சீமான் மலை போல் நிற்பதாக மனைவி பேட்டி. தன் மனைவி தனக்கு ஆதரவாக இருப்பதாக சீமான் விளக்கம். ரொம்ப இது பண்ணுவாங்க அவங்க. ஒரே ஒரு இடத்துல அவங்க என் மேல கோபப்பட்டாங்க. குறவழியை பிடிச்சுக்கிட்டு சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்க. அன்னைக்குதான் எனக்கு திட்டு விழுந்துச்சு. இம்மா நான் அப்படி இப்படி அதான் அவங்க கடைசியா. அதுக்கப்புறம் அவங்க வந்து இதெல்லாம் தைரியமா இருந்த நம்ம பாத்துக்கலாம் தான். ரொம்ப சீமான் மீது தான் கூறிய புகார்கள் அனைத்தையும் நிரூபிக்க தயார். புதிய வீடியோவை வெளியிட்டு நடிகை விஜயலட்சுமி திட்டவட்டம். வினாடிக்கு 12,500 கனஅடி நீர் திறக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழ்நாடு வலியுறுத்தல். 3,000 கனஅடி நீர் மட்டுமே திறக்க முடியும் என கர்நாடகா திட்டவட்டம். திருவாரூரில் போதிய அளவில் நீர் இல்லாததால் கருகும் நெற்பயிர்கள். தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் மறியல் போராட்டம். விவசாயிகளை காப்பாற்று, வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே. கருகும் பயிரை. உதகை அருகே மர்மமான முறையில் ஆண் புலி குட்டி உயிரிழப்பு. ஒரே மாதத்தில் 7 புலிகள் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்கள் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் ஆவின் குளிரூட்டும் நிலையத்தில் ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ற வேதிப்பொருள் பறிமுதல். பாலில் கலக்கப்பட்டதா என பரிசோதனை மாதிரிகள் ஆய்வுக்காக அனுப்பி வைப்பு. பழைய நினைவுகள், புதிய நம்பிக்கைகளுடன் புதிய நாடாளுமன்ற கூட்டத்திற்கு செல்வோம்.
நேரு வாஜ்பாய் மன்மோகன் சிங்கின் பங்களிப்பை பாராட்டி மக்களவையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சிக் காலத்தில் அவரது மருமகனுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டன. டெண்டர் முறைகேடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் ஹோட்டலில் ஷவர்மா சாப்பிட்ட நிலையில் 14 வயது சிறுமி வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மரணம். உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மேலும் 17 பேருக்கு சிகிச்சை. மகளிர் உரிமை தொகை நிராகரிக்கப்பட்டவர்களுக்காக சென்னையில் நாளை முதல் உதவி மையங்கள். எந்த சந்தேகங்கள் குறைகள் இருந்தாலும் பொதுமக்கள் உதவி மையத்தை அணுகி தீர்வு காணலாம். பூமி குறித்த அறிவியல் பூர்வமான தரவுகளை சேகரிக்க தொடங்கியது ஆதித்யா L1 விண்கலம். 50,000 கிலோமீட்டரில் இருந்து பூமியின் ஆற்றல் அயனிகள் எலக்ட்ரான்கள் குறித்து ஆய்வு. ஈரோட்டில் வேலை வாங்கி தருவதாக பீகாரைச் சேர்ந்த 6 பேரை கடத்தி பணம் பறிப்பு. 7 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தது போலீஸ். மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் வேளாண் படிப்பு கலந்தாய்வுக்கு 10 மற்றும் 12 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் தேவையில்லை. தமிழ்நாடு மாணவர்களும் விண்ணப்பிக்கும் வகையில் திருத்தம். சென்னையிலிருந்து திருப்பதிக்கு 3வது நாளாக ஊர்வலமாக செல்லும் திருக்குடைகள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் தரிசனம். தமிழகம் உள்பட நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கோலாகலம். கோவில்களில் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்று பக்தர்கள் சாமி தரிசனம். அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்துள்ளார். அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்த அவர் இது கட்சியின் முடிவுதான் என்றும் விளக்கம் அளித்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணா குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய கருத்துக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மீண்டும் இதேபோன்ற சர்ச்சை கருத்தை அண்ணாமலை இன்று பேசியிருந்தார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணாமலை ஒரு கட்சிக்கு தலைமையேற்க தகுதியில்லாதவர் என்றும் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்து வருவதாகவும் சாடினார். தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நேற்று தினம் அளித்த பேட்டியில் வந்து தந்தை பெரியார் அடி வாங்கணும்னு சொல்லுவேன், அப்புறம் வந்து கழகத்துறை போலீசார் எப்படி பதவி வாங்கினாரு, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கூட்டணியிலிருந்து கொண்டு கூட்டணி தர்மத்தை மீறி பேசுகின்ற எந்த ஒரு இப்போ செயலும் சரி எந்த ஒரு கருத்தும் சரி தன்மானம் உள்ள அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு தலைவருக்கு உரிய தகுதியற்ற சிறு புத்தி கொண்ட நபர் அண்ணாமலை என காட்டமாக தெரிவித்த ஜெயக்குமார் தனித்து போட்டியிட்டால் நோட்டாவை கூட அண்ணாமலை தாண்டமாட்டார் என கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சிங்க கூட்டம். அந்த சிங்க கூட்டத்தை பார்த்து இந்த சிறுநறி அண்ணாமலை வந்து ஊழையிடுது. இந்த சிறுநறி வந்து ஊழையிடுற சிறுநறி தனியாக போய் நிற்கட்டும், நோட்டாவுக்கு கீழே இந்த அண்ணாமலை வந்து ஓட்டுவாங்க ஒழிய நோட்டாவை தாண்ட மாட்டாரு. இனி பாஜகவை சுமக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை என தெளிவுபடுத்திய ஜெயக்குமார் கூட்டணி முடிவையும் அறிவித்தார். திரும்ப திரும்ப இது மாதிரி பேசினா இனியும் பொறுக்கிற மாதிரி இல்லை. அதாவது ஒன்று சொல்ற கூட்டணியை பொறுத்தவரை இல்லை, கூட்டணியை பொறுத்தவரை பிஜேபி அதை திருத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இல்லை, கூட்டணி இல்லை. தேர்தல் வரும்போது அதை டிசைட் பண்ண முடியும், தேர்தல் வரும்போது தான் டிசைட் பண்ண முடியும், கூட்டணி பொறுத்தவரை இல்லை. இதான் எங்களுடைய நிலைப்பாடு, இதான் எங்களுடைய ஸ்டாண்டு.
தொடர்ந்து பேசிய அவர் பாஜக மேலிடத்திடம் புகார் தெரிவித்தும் அண்ணாமலை இப்படி பேசுகிறார் என்றால் மேலிடம் சொல்லித்தான் பேசுகிறார் என அர்த்தம் என்று கூறினார். மேலும் கூட்டணியில் பாஜக இல்லாததால் அவர்களுக்குத்தான் இழப்பு என்றும் தெரிவித்தார். விமர்சனத்துக்கு தக்க பதிலடி நாங்க எங்க கட்சிக்காரன் கொடுப்பாங்க. ஒரே விஷயம் என்னன்னா மேல வந்து சொல்லியும் கூட இவர் அடங்க மாட்டாதான். அப்ப மேல சொல்லிதான் நடக்குது. அப்போ எங்களுக்கு இழப்பு இல்லைங்க, எங்களுக்கு இழப்பு இல்லைங்க. We are not the loser, they are the loser. டிஎம்கே மாதிரி உங்களோட பையில வெளியிட்டா சந்திக்க தயாரா இருக்கீங்களா? நான் தான் இது கேள்வி, இது பழசு, இதெல்லாம் கேட்டு கேட்டு புரிஞ்சு போச்சு. இது ஏற்கனவே சொல்லியாச்சு. இது இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என ஜெயக்குமார் கூறிவிட்ட நிலையில் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலையின் கருத்துக்கு அதிமுகவினர் கூறியிருந்த காட்டமான கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மேடைக்கு போய் அண்ணாதுரை அவர்களுக்கு மைக் கிடைக்கிறது. பேசுவதற்கு முன்பு மணிமேகலை என்கின்ற குழந்தை மிக அற்புதமாக ஒரு தமிழ் சங்க இலக்கிய பாடலை பாடுறான். உனே மைக் எடுத்த அண்ணாதுரை என்ன சொல்றாரு? ஓ, இந்த பொண்ணு நல்லா பாடிச்சு மணிமேகலை. இதே கற்காலமா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உமையவல்லவருடைய பாலை குடித்துதான் இந்த மணிமேகலை பாட்டு பாடினாங்கன்னு கட்டுக்கதையை கட்டி விட்டுருப்பாங்க. நல்ல வேலை பகுத்தறிய வந்துருச்சு, மக்கள் இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள். அண்ணாதுரை பேசுறார். முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு, இன்னொரு முறை நான் கடவுளை நம்ப மாட்டேன், கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவங்களை பத்தி பேசினாங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதுவரைக்கும் பாலிலை அபிஷேகம் நடந்திருக்கிறது. இன்னொரு முறை தமிழகத்தில் கடவுளை நம்பாதவர்கள், கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் பி டி ராஜன் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயிலிருந்து வந்தேன். அண்ணாதுரை பேசியதாக பேசாத ஒன்றை பேசியதாக சொல்லி எங்களுடைய தலைவரை, இன்று தமிழகத்தை வாழ வைத்த தலைவரை பேரறிஞர் அண்ணாவை இழிவுபடுத்துகிறது என்றால் உங்களுடைய நோக்கம் என்ன? திமுகவுடைய கை கூலியாக இன்றைக்கு அண்ணாமலை மாறிக்கொண்டிருவதுதான். இதான் நம்ம சொல்றோம். அண்ணாமலை ஒரு பாத யாத்திரை போயிட்டு இருக்காரு. அந்த பாத யாத்திரையான வசூல் யாத்திரையான்னு தெரியல, வசூல் யாத்திரை தான் சொல்றாங்க. கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் சில விமர்சனங்கள் வைக்கும்போது அதுக்கு எதிர் விமர்சனம் ஆற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. எனவே அந்த வகையில் எதிர் விமர்சனம் வந்து ஆற்றப்பட்டது. ஒரு நீண்ட நெடிய வரலாறு வந்து பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு. திரு அண்ணாமலையே வந்து பேரே வந்து அவருடைய பேர்லேயே வந்து அண்ணான்னு வச்சிருக்காரு. அண்ணான்னு வச்சுக்கிட்டு பேரறிஞர் அண்ணாவை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. எனவே எங்களுடைய பதிலை நாங்கள் கொடுத்துட்டோம். அதனால் வந்து இனிமேலும் வந்து அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து வராதுன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே வந்து அம்மாவை பற்றி சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டாரு.